உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றது வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார் இப்போட்டியில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக பிரதமர் தனது டுவிட்டர் பக்கத்தில் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்றிருப்பது நாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தருணம் என்று குறிப்பிட்டு பாராட்டியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நீரஜ் சோப்ராவின் கடின உழைப்பும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியான முனைப்பும் அவருக்கு இந்த வெற்றியை தந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வெற்றியில் நாடு பெருமை கொள்வதாகவும் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தனது டுவிட்டரில் பிரதமரின் பதிவை பகிர்ந்து நீரஜ் சோப்ராவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா பதக்கம் வென்று சாதனை படைத்திருப்பது பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பக்கத்தில் நீரஜ் சோப்ராவின் தொடர் சாதனைகளால் நாடு பெருமை கொள்வதாக பாராட்டியுள்ளார்